ஹாய் கைஸ், வெல்கம் மை சேனல் ராக்ஸ்டார் பிரணவ். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு கேக் செய்ய போகிறோம். அது வந்து பிஸ்கட் கேக். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, சாக்லேட் பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கசப்பு வராமல் இருக்கிறதுக்கு மேரிகோல்ட் பிஸ்கெட் ஒரு 5 அப்படி யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் பால், அது மட்டும் போதும். வெறும் 3 இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் கேக் செய்யலாம். இப்போ வாங்க நம்ம கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேரிகோல்டு, ஓரியோ அதெல்லாம் நம்ம ஸ்மால் ஸ்மால் பீஸாக பிச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நீட்டாக உடைச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நீங்கள் நாங்கள் வந்து குட்டி பாக்ஸில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் பிஸ்கெட்ஸை. இப்போ நம்ம வந்து ஃபைன் க்ரஷ்டாக நீங்கள் வந்து இப்போ அரைக்கணும். இப்போ வந்து இந்த பிஸ்கெட்ஸ் ஓரியோவும் மேரியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ நம்ம வந்து பாலும் பேக்கிங் சோடாவும் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து இவ்வளோ தான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்து போட போகிறேன். நம்ம வந்து போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து பால் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பேன் கேக் பேட்டர் மாதிரி வரணும். இது ஒரு பேன் கேக் பேட்டர் மாதிரி நல்லா நம்ம செஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் அது நல்லா வரும். ஸ்மெல்லே நல்லா ருசிக்குதுங்க. எப்போ தான் கேக் ரெடி ஆகாமே இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பேட்டர் மாதிரி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நாங்கள் ஆயில் போட்டு நல்லா தடவிட்டுக்கணும் எல்லா சைட்ஸ்லையும். நீங்கள் வேணும்னா பட்டரும் போட்டுக்கலாம், இல்லைனா ஜீயும் போட்டு நல்லா தடவிக்கலாம். இப்போ வந்து நல்ல ஆயில் இல்லை கீ இல்லைன்னா பட்டர் எது வேணால் நல்லா நீட்டாக தொடக்கும். இப்போ வந்து இந்த பேட்டர் வந்து நீங்கள் அந்த கிண்ணத்தில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஷேப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நாங்கள் ஊற்றிட்டோம். இதில் வந்து அந்த கிண்ணத்தில் நல்லா பேட்டர் ஊற்றிட்டு நல்லா ஷேப் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த சின்ன குக்கர் இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. அப்புறமா ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம டம்ளர் வைக்க போகிறோம். டம்ளர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் வச்சிடலாம். இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். அப்புறமா 30 மினிட்ஸ் உள்ளே வச்சா நல்லா வேகும். இப்போ 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணோடனே டப்பு 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 டப்புன்னு சவுண்டு வரும். அந்த சால்ட் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அம்மா டம்ளர் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம், அது ப்ரீ ஹீட் ஆனோடனே இப்போ உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ 30 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். தென் நம்ம ருசியான கேக் வில் பி ரெடி. இப்போ வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால சக்கரையை கிரைண்ட் பண்ண முடியல. அதனால நாங்கள் இதில் போட்டு இப்போ நல்லா அமுக்கிட்டோம். அமுக்கணோன்னே இப்போ பொடி அரிச்சு பாருங்கள், நல்லா பொடி ஏறி பாருங்கள். இப்போ சக்கரை போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி இதை வச்சு இது வந்து இது கேக்கில் வந்து போடுறதுக்கு. இப்போ நம்ம அமேசிங்கான ருசியான டேஸ்டியான கேக்கு ரெடிங்க. நான் இப்போ நீங்கள் வந்து நட்ஸ் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம். அதுக்கு கீழே நாங்கள் வந்து இந்த சுகர் வந்து சொல்லியிருந்தா அப்போவே நாங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா அந்த க்ரஷ் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி
ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நச்சு வச்சு பண்ணியிருக்கோங்க. அண்ட் யோர் அமேசிங்கான லாக்டவுன் கேக் இஸ் ரெடி. ஓகே பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் டேஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கா என்ன ஈஸியாக இருக்கா அந்த மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே பை கைஸ், சீ யூ.